உள்ள ஏதோ இருக்கு. சீக்கிரம் தரடா. தரக்க முடியலையே. நான் தரந்து பார்க்கறேன். தரக்க முடியலையே. அடிச்சு பாப்போம்டா. ஏய் பசங்களா, நீ வாங்கடா. என்னடா இது? கடல்ல யாரோ போட்டுருக்காங்கனே, கரையில கடந்துச்சு. அத எடுத்துட்டு வந்தேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உடைச்சு பார்க்க போறோம். யாரோ மந்திரிச்சு வச்சிருக்காங்க. நேரா கோயில்ல கொண்டு போய் வச்சிரு. இத உடைச்சிங்கன்னு தெரிஞ்சது உங்களை தொலைச்சிரும். போங்க போங்க. சரிண்ணே. கடல்ல கடந்த என்ன உன் காலடிக்கு பக்கமா வர வச்சுட்ட. உன் கருணை கண்ணை திறந்து என்ன காப்பாத்து. நான் அவங்களுக்கு உதவணும்னா எனக்கு உன் உதவி தேவை. உதவி செய்யாத்தா, உதவி செய்யாத்தா. முழு எபிசோடையும் Zee5ல் காணுங்கள். வெண்ணிலா, புரியுது புரியுது என்ன நினைச்சிட்டு நீ வரேன்னு நல்லா புரியுது. இல்ல கலை, நான் எத்தனை நாள் கனவு கண்டிருப்பேன். ஆனா அந்த கனவு பழிக்கல. நான் என்ன பண்ணட்டும்? நான் எத்தனையோ தடவை சொன்னப்பெல்லாம் நீ அதை பத்தி பெருசா கவலைப்படாம இருந்துட்டு இப்போ மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை வச்சிருக்க. இப்போ என்ன வெண்ணிலாம் பண்ண முடியும்? கடவுளே, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட. மெழுகுவத்தி தன்னை உருகிக்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா உருகிட்டு இருக்காளே. என்ன வெண்ணிலா இப்படி பண்ணிட்ட? ஏய், அறிவில்ல லூசு மாதிரி பண்ணிருக்க. அவசகுணமா மாலை கீழ போட்டுருக்க. உன்ன டேய் டேய் பரவாயில்லடா விடு. நான் அங்கே சொன்ன மருது அவளை எடுக்க வேண்டான்னு. அண்ணன் குடுக்க சொன்னதுனால தான் நான் கொடுத்தேன். இப்ப பாரு எப்படி பண்ணிட்டானு. அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பண்ணிட்டாலே ஒப்பாச குணமா. இல்லங்க, கை தவறிதான் கீழே விழுந்துடுச்சு. சரி விடுங்க, அவ என்ன வேணும்னு பண்ணிருக்க போறான். ஏதோ கை தவறி விழுந்துடுச்சு. இத யாரும் சித்திக்கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம். அவங்க கிட்ட பக்குவமா நான் பேசிக்கிறேன். விடவேனில்ல, நீங்க போலாங்க. ஊர்வலத்துல நீயும் இருந்திருந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் சித்தி. அதனால என்னப்பா, ஏமனோட போராடி உன் கல்யாணத்தை பார்க்க வந்துட்டனே அது போதும். உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக தான் உயிரை கையில புடிச்சு வச்சிருந்த உன் அப்பா தான் இப்ப முன்னால நிக்கணும். ஆனா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. நானும் இந்த நிலைமையில இருக்கேன். என்ன பண்றது? நானும் அப்பா எங்கேயாவது இருப்பாருன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சித்தி. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. இரு இத பாருப்பா, கல்யாண மாப்பிள்ளையா ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இப்போ எதுக்கு கையில செல்போன்? இல்ல, அப்பா எங்கேயாவது கிடைச்சாரான்னு போன் பண்ணி கேட்கலாமே தான். அந்த செல்போனை முதல்ல என் கையில கூட குடு சொல்றேன். குடு போய் சந்தோஷமா கல்யாண வேலையில கலந்துக்கோ. ஏதாவது கால் வந்தா நான் பேசுறேன். போ. எதுக்குமா போனை வாங்குனீங்க? கல்யாணத்தை வாழ்த்தியோ அல்லது நிறுத்துற நோக்கத்தோடையோ யார் பேசினாலும் பேச போறது நான் தான். முத்தரசன் தாலை கட்டி முடிக்கிற வரைக்கும் போன் என் கையில தான் இருக்கும். முத்து மாமா, உன் பக்கத்துல உட்கார்ந்து தாலி கட்டிக்க ஆசைப்பட்ட, அது நடக்கல. அதனால உன் மனைவியாக போற பாக்கியம் கிடைச்சு ஸ்வேதாக்கா கட்ட போற புடவையாவது நான் என் மேல வச்சு திருப்தி பட்டுக்கிறேனே. என்ன மாதிரி அனாதைக்கு இதுவே அதிகம். ஸ்வேதா, இன்னைக்கு மாப்பிள்ள அழைப்புல நீ சொன்ன மாதிரி அவளோட தட்டை கீழே தள்ளி விட்டுட்டேன். அப்ப மட்டும் அவ முகம் போன போக்க நீ பாத்துருக்கணும். செம்மையா என்ஜாய் பண்ணிருப்படி. சூப்பர். கல்யாணம் முடியற வரைக்கும் அவளை நிம்மதியா விடவே கூடாது. இப்படி மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணி அவளே தன்னை பைத்தியம்னு நம்ப வைக்கணும். பாக்குற மத்தவங்களுக்கு பொறாம அதிகமாகி பைத்தியம் தலைக்கேறிடுச்சுன்னு தோணணும். ஸ்வேதா, அந்த பைத்தியம் பக்கத்து ரூம்ல என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்யறா? உன் கல்யாண புடவைய அவ தோல்ல போட்டு கண்ணாடியில அழகு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ கெட்ட கேட்டுக்கு ஏன் புடவைய வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்காளா? அவளை நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? வெண்ணிலா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஒரு கத்திரிக்கோள் இருந்தா மணவரை அலங்காரம் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. பூ நிறைய இருக்கு, இத கட் பண்ணி வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. முன்னாடி வரவேற்பறையிலயும் கொஞ்சம் வைக்கணும். போறியா? சரி. அண்ணே, என்னமா பூ வெட்ட கத்திரிக்கோள் கொடுங்களே. தரமா? அத்தை இந்தாங்க. வெண்ணிலா, காலையில முகூர்த்தத்துக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணணும். கொஞ்சம் நீயே உட்காந்து இந்த பூவை கட் பண்ணிடுறியாமா? சரிங்க அத்தை. சரி. என்ன வெண்ணிலா, என் ரூம் பக்கம் ஆளையே காணோம். ஓ, நீ மாப்பிள்ள வீடா? ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ராணியத்தை பூவை கட் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அக்கா, உங்க பட்டு புடவை ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்ன அத்த, கல்யாண புடவை எல்லாம் கலைஞ்சு கிடக்குது? யார் எடுத்து பார்த்தது? ஐயோ இல்லையே ஸ்வேதா, நான் எடுத்து பார்க்கலையே. அப்புறம் ரொம்ப கசங்கிடுச்சே. என்ன அத்த, கல்யாண புடவை எல்லாம் கலைஞ்சு கிடக்குது? யார் எடுத்து பார்த்தது? ஐயோ இல்லையே ஸ்வேதா, நான் எடுத்து பார்க்கலையே. அப்புறம் ரொம்ப கசங்கிடுச்சே. ஐயோ என்ன ஸ்வேதா இது? என் கல்யாண புடவை ரெண்டு துண்டா வெட்டி கிடக்குது. எனக்கும் அதான் ஒண்ணு புரியலையே ஸ்வேதா. நம்ம எடுக்கும் போது நல்லா இருந்துச்சு, இப்ப எப்படி ரெண்டு துண்டா ஆச்சு? அடி பாவி, நான் ரூமுக்கு வந்தப்போ நீ தானே புடவைய மேல வச்சு பாத்துட்டு இருந்த. எவ்வளவு கெட்ட என்ன இருந்தா இப்படி புடவைய கட் பண்ணி போட்டுப்ப. பூவை வெட்ட சொன்னா என் புடவைய வெற்றியா? எத்தனை நாளா திட்டம் போட்டிருப்பேன். வெண்ணிலா, இப்படி கல்யாண வீட்டுல புடவை அபசகுணமா கட் பண்ணி வச்சிருக்கியே, உங்க அம்மா உன்னை இப்படி சொல்லிதான் வளர்த்தாங்களா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, நான் பூதாங்க கட் பண்ணிட்டு இருந்தேன். முத்து மாமா, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. முத்து மாமா எதுவுமே பண்ணலங்கிற அப்புறம் எப்படி கையில கத்திரிக்கோள் வச்சிருக்க? வெண்ணிலா, நான் அப்பவே உள்ள வரும்போது புடவை எடுத்து நீ மேல போட்டிருந்த. நான் பூ வெட்டதா இந்த கத்திரிக்கோள் வச்சிருக்கேன். அத விடு, நீ புடவைய மேல போட்டு பார்த்தது நிஜமா இல்லையா? அப்ப அத ஒத்துக்கிட்டவ ஏன் புடவைய வெட்டினதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிற? பாக்க அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா உங்க அம்மாவோட அழுத்தம் மட்டும் அப்படியே இருக்கு. நடக்க போற கல்யாணம் புடவையை வெட்டினா நின்னுடும் நினைக்கிறியா? சத்தியமா இல்ல அத்தை, இந்த புடவைய நான் வெட்டல அத்தை. பின்ன ஸ்வேதா அவளே கல்யாண புடவையை கிழிச்சிட்டு கலாட்டா பண்றான்னு நினைக்கிறியா? அப்படி பண்ண உன்ன மாதிரி அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முத்தரச உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக ஸ்வேதா மேல பொறாமப்படுற? வெண்ணிலா, இவ்வளவு தடவை மறுபடியும் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணா அப்புறம் என்ன பண்றது சொல்லு? நான் தப்பு பண்ணேன்னு நீ கூட நம்புறல்ல முத்து மாமா. நான் தான் போய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல முத்து மாமா. ஆமா, போய் பேச மாட்டேன், ஆனா புடவையை மட்டும் வெட்டுவேன். அண்ணே இப்படி வாங்க அண்ணே, இவருதான் மனவரை அலங்காரம் பண்ற ஆளு. வெண்ணிலா என்ன பண்ணான்னு கேளுங்க. இந்த பொண்ணு என்கிட்டதான் கத்திரிக்கோள் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துச்சிங்க. எதுக்குமான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு வேகமா வந்துருச்சு சார். பூவேட்ட கத்திரிக்கோள் கொடுங்கன்னு தானே கேட்டேன், ஏன் நான் போய் பேசுறீங்க? சரி தம்பி, நீ போப்பா. சரி சார். இத பாரு வெண்ணிலா, வர வர நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால நீ இனிமே தயவுசெய்து கொஞ்சம் ஜாக்கிரதை நடந்துக்கோ பிளீஸ். சரி விடுங்க மாமா, இவ ஏதோ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இதே வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. எனக்கு என்ன புடவைக்கா பஞ்சம், நான் வேணா வேற புடவைய கட்டிக்கிறேன். பாவம் வெண்ணிலாவை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். மாமா நீங்களும் ரெடி ஆகுங்க, நலங்குக்கு நேரமாச்சு. பாத்தியா ஸ்வேதா எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறா, அத பார்த்தாவது நீ கத்துக்கோ. பூங்கோத ராணி சொல்லுங்க, ரூம நல்லா பூட்டி வைங்க, சாவிய நீங்களே வச்சுக்கோங்க. மறுபடியும் அபசகுணமா ஏதாவது பண்ணி வைக்க போறா. என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா, அத்தனை பேரும் உன்னை திட்டினப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை. நிலம்பரியத்தை வேற இப்படி பேசுறாங்க. முத்தரசு மாமாவளே பேச முடியாத அளவுக்கு எல்லாமே உனக்கு எதிரா திரும்பிடுச்சு. நான் எதுக்கு கலை அந்த புடவைய வெட்ட போற? ராணியத்தையும் சரி, அந்த மணவரக்கார அண்ணனும் சரி, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க. சரி விடு வெண்ணிலா, கல்யாணம் கண்டிப்பா நடந்துருமோன்னு எனக்கே ஒரு தவிப்பு இருந்துச்சு. ஆனா தொடர்ச்சியா நடந்த சம்பவங்களால எனக்கே அதுல சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கல்யாணம் நடக்கிறது கண்டிப்பா கஷ்டம்தான். பாவம் கலை, ஏன் எப்படி சொல்ற? அவங்க உன்னை பாவம்னே பாக்காம மொத்த பேரை சேர்ந்து அடிக்கிறாங்க. நீ என்னடான்னா அவங்கள பாவம் பாக்குற. வீட்டுல மெகந்தி கலைச்சுக்கிட்டா, ஊர்வலத்துல அவ ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு மாலையை தட்டி விட்டு வண்டியை ஏற வச்சா, இப்ப நிச்சயதார்த்த புடவைய அவளே கிழிச்சு ஓ மேல பழிய போடுறா. அந்த ஸ்வேதாவுக்கு கண்டிப்பா கெட்ட நேரம் தொடங்கிருச்சு, அதுல சந்தேகமே இல்ல. உன்னை பழிவாங்க எல்லா விஷயத்திலயும் அச்சாணியமா பண்றது அவளுக்கு இதான் அழிவை தரப்போகுதுன்னு என் உள்மனசு சொல்லுது வெண்ணிலா. முத்தரச மாமாதான் பாவம் கலை. ஆனா அவகிட்ட நீ மாட்டிக்கிட்டா நீயும் பாவம் மாமாவும் பாவம் தான். இவ்வளவு ஆளுங்களை தாண்டி வந்து மாப்பிள்ள ரூம் கதவை தட்டி இருப்பான். ஒரு இடவிடமா தேடுவோம், மாட்டாம எங்க போயிருவா? ஆண்டவா காப்பாத்து, நீதான் பையனுக்கு தெம்பு கொடுக்கணும். யாரு? 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 யார் அது? வெளியே வா. என் பொண்ணு கொன்னுட்டியே, நீ நல்லா இருப்பியா? கடவுள் அதுக்கு தாண்டி உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு. உனக்கு இது மட்டும் பத்தாது, நீயும் அதே மாதிரி தான் சாகணும். நீ எப்படிப்பட்டவ? நீ எப்படி என் பொண்ணு கொன்னேன்னு முத்தரசன் கிட்ட சொல்லி நிரூபிச்சுட்டு தான் நீ நடந்து விட்டே போவேன். உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். கருணா, கருணா, அக்கா, எங்கடா இருக்க? அக்கா, அக்கா, என்னக்கா, என்னக்கா, என்னாச்சு? அந்த சனிய சித்ராவோட அம்மா மீனாட்சி அவ இங்க வந்துட்டா. கருணா, அவளை பிடிங்க, என்ன விடுங்க, என்ன நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவளை பிடிங்க. என்னாச்சு, கிடைச்சிட்டாளா? புடிச்சிட்டீங்களா? நம்ம ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தண்ணியை குடிங்கக்கா. என்னாச்சு சார்? அவ தப்பிச்சிட்டா, எங்க போனான்னு தெரியல. எப்படி நம்ம ஆளுங்களை மீறி வெளியே தப்பிச்சு போனான்னு புரியவே இல்லை சார். எவ்வளவு தூரம் நான் சொன்னேன், அவ மட்டும் முத்தரசனை சந்திச்சிருந்தா நம்ம கதையே முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவ முத்தரசன் ரூம் கதவை போய் தட்டி இருக்கா, அப்புறம் அக்கா ரூமுக்கு வந்திருக்கா. அவளை விடக்கூடாது, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு காலையிலக்குள்ள அவ கதையை முடிச்சு ஆகணும். எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும். போ. சரிங்க சார். ஒரு சாதாரண பொம்பளை, அதுவும் வயசானவ, உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு முத்தரசனை பாக்குற அளவுக்கு போயிருக்கா. நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவளை பிடிக்க துப்பு இல்ல, சும்மா பிடிக்க முடியாம வெட்டித்தனமா சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்திருக்கீங்க. என்னால இத தாங்க முடியல கருணா. அவ மட்டும் முத்தரசனை சந்திச்சிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவேன் நான், என்ன பண்ணுவேன்? நேரத்துல எந்திரிச்சு குளிச்சாலே பசிக்குது, இதுல பந்தி போட வேற நேரம் ஆகுமா? என்ன பண்ணுவேன்? எங்கடா போச்சு மாங்கா? தெரியலையேடா. நீங்க வாசிக்க 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 சபளா வாசிக்க அண்ணே, நீங்க 6 மணிக்கு வாசிக்க. பேஷ் பேஷ் அது அந்த மாங்காய் தான் நீலாம்பரி அம்மாவோட மாப்பிள்ள அழகப்ப. அவரு ஒரு பைத்தியமா? முழுசா சொல்ல விடு. சொல்லுங்க. பைத்தியக்கார டாக்டர்னு சொல்ல வந்தேன். யோ லூசாயா நீ? லூசுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர். நாதசுர வாசிக்கிறவங்க முன்னாடி மாங்காய் சாப்பிட்டா வாயில எச்சி ஊறாதா? அப்புறம் நான் எப்படி நாதசுரம் வாசிக்க முடியும்? நீ எல்லாம் என்ன டாக்டர்? எந்திரிச்சு போயா. அதுக்குதான் நாதசுரம் வாசிக்கிறவங்க முன்னாடி மாங்காய் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்களா? நமக்கு எது சாப்பிட்டாலும் எச்சி ஊறும். ஐயோ கேரியன் கேரியன் கமான் கமான். மருது தாலி கட்டி முடிஞ்சதும் மாப்பிள்ள பொண்ண பெத்தவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும்னு ஐயர் சொல்லுவாரு. நீ இப்பவே உஷாரா, அப்பா ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லி வச்சிடு. சரி. அங்க பாருங்க, அப்பா வராரு. மாமா எப்படி இருக்கீங்க? மாமா இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாதுமா. அப்பா உட்காருப்பா, உட்காரு. சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஐயோ அவன் சாப்பிட்டு நம்மள வெறுப்பேத்துறானே, நாமளும் உடனே சாப்பிடணும். சார் தப்பா நினைக்கலனா அந்த துண்டு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இல்ல சார், சாப்பிட்டதும் திரும்ப கொடுத்துறேன். சரி தாங்க, இந்தாங்க. தேங்க்ஸ் சார். தம்பி என்ன இங்க உட்காரலாமா? உட்காருங்க. தேங்க்யூ. சர்வர் தம்பி இன்னொரு லட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்துலயும் 2 வேணும். ஓ எல்லாத்துலயும் 2? முதல்ல துண்டை எடுங்க, அப்பதான் கொடுக்க முடியும். ஜிலேபி, அதாவது உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். இல்லன்னா நமக்கு தானே கெட்ட பேரு. சரி இந்த 2 லட்டு எதுக்கு? அது இலை பறக்காம இருக்கிறதுக்காக 2 சைடு வச்சிருக்கேன். முதல்ல எந்திரிச்சு வாங்க, தாலி கட்ட போறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள இப்படி ஒளிஞ்சு வந்து சாப்பிடுறீங்க. மாடத்து வாங்காதீங்க, வாங்க வாங்க. பூங்கோதை இல்ல, சரியான புயல் கோதை. பாத்து வர கூடாதடா. ஐ துப்பாக்கி. டேய் டேய். புறா. போடா. டேய் டேய். டேய். புறா. டேய் புறா. இல்லங்கறடா. டேய். ஹேண்ட்ஸ் அப். யா மாங்காவ திருநல்ல. அதனால உன்னை சுட போறேன். டேய் நில்றா. ஐயோ தாத்தா வந்துட்டாரு. நில்றா. நில்லுங்கறல. பட்டு ஜிலேபி வந்துட்டேன். லட்டு போச்சே. என்ன ஜிலேபி? ஆமா லட்டு கொண்டு வந்தீங்களே போச்சா? அது நான் சாப்பிட கூடாதுன்னு தான் விதி டிசைன் டிசைனா சதி பண்ணது. சரி வாங்க. ஐயோ தர்மநிலையாம் கருணாம் லோகமாதரம் பத்மப்ரியா. வேணாம் மாப்ள வேணாம். ஏமா இதுக்கு முன்னாடி உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமா நேத்து இல்ல முந்தா நாள் சேர்ந்த. முந்தா நேத்தா? கான்ட்ராக்டர் ஊர்லயே இல்லையே. உன்னை யார் சேத்தா? அது யாருமா சேத்தா? பேர் தெரியலம்மா. கல்யாணம் முடிஞ்சது செட்டில் பண்றேன். போய் வேலைய பாருங்க. சரிங்க சார். நம்ம கூட இருக்க லேடிஸ்ல புதுசா ஒரு வயசானம்மா இருக்காங்க. அதுக்கு என்ன வேலை செய்யலையா? அதுக்கு இல்ல சார், அவங்கள முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. சந்தேகப்பட்டு விசாரிச்சா முந்தா நேத்து தான் வேலைக்கே சேர்ந்தேங்கிறாங்க. முந்தா நாள் நான் ஊர்லயே இல்ல, யாரையும் சேர்க்கவும் இல்ல. அப்புறம் சார் அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஏதாவது காணாம போச்சுனா எங்களையும் சேர்த்து தானே சொல்லுவீங்க. சரி வரேன், ஆளை காட்டு. வாங்க. இந்தமா நில்லு. யாருமா நீ? யாருமா நீ? அது அது இலை எடுக்க வந்த. பொய் சொல்ல கூடாது, போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நான் தான் இங்க கான்ட்ராக்டர் தெரியுமா? சொல்லுமா யார் நீ? நான் தான் மாப்பிள்ளை விடு நெருங்கிய சொந்தம். மாப்பிள்ளைக்கா? அதுக்கு எதுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டேன்? பொய் சொல்றியா? இரு நான் அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அருண் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஏமா ஏமா நில்லுமா. என்னாச்சு? சும்மா ஏன் கத்திட்டு இருக்க? வந்தவங்களை கவனி. இல்ல சார், இந்த பொம்பளை நம்ம இலை எடுக்கிற பொம்பளையோட கலந்து நின்னா கேட்டாக்க மாப்பிள்ளைக்கு சொந்தம்னு போய் சொல்றா. உங்களை கூப்பிட்டு ஓடிட்டா சார். முழு எபிசோடையும் ஜி5ல் காணுங்கள்.